இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வத்தல் தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வத்தல் யூஸ் பண்ணி நம்ம குழம்பு செஞ்சோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி 2 kg அளவுக்கு வத்தல் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து எப்படி செய்யறதுன்னு காட்டுறதுக்காக 3 கத்திரிக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துடுறேன். நம்ம அதிகமாக 1 kg 2 kg செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அது கூட 2 tbsp அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 tsp அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது ஃபுல்லாக நமக்கு வேக வேண்டியதில்லை. நமக்கு வந்து கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அழுந்தணும். அது வரைக்கும் நமக்கு வேக வச்சாலே போதும். இப்போது கத்திரிக்காய் எல்லாமே நமக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த அளவுக்கு இது வேக வச்சாலே போதும். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் 3 நாளைக்கு காய வச்சுக்கலாம். நல்லா ட்ரையாக காயணும். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். கையில் அள்ளி நம்ம போடும்போது நமக்கு வந்து நல்ல சவுண்டு வர அந்த அளவுக்கு ட்ரையாக காய வச்சுக்கணும்னா சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு காயங்க கிடைக்காத டைமில் கூட நம்ம இந்த வத்தல் குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வத்தல் குழம்பு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.